சென்னை, திருவள்ளூர், கடலூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. சென்னை பாரிமுனை, ராயபுரம், ஆர்கே நகர், திருவொற்றியூர், எண்ணூர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. பூந்தமல்லி, போரூர், மதுரவாயல், திருவேற்காடு, வளசரவாக்கம், வானகரம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் மழை பெய்தது. திருவள்ளூர், ஆவடி, திருநின்றவூர், திருவாலங்காடு, பூண்டி, ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பூந்தமல்லி பகுதியில் சுமார் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமமடைந்தனர். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணனூர், தேவிநகர், பாஷியம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் முழங்கால் அளவுக்கு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மழைக்காலத்தில் வெள்ளம் ஏற்படாத வகையில் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, நெல்லிக்குப்பம், திருவதிகை, மேல்பட்டாம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதேபோல் கடலூர் மாநகராட்சி பகுதிகள், கடலூர் கடற்கரை கிராமங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது.